சட்டந்த வாழகன் பாலகள் சட்டநாதா கேத்திர பாலகா சங்கிலி பூதமே பூதமே உன் பெருமை கொண்டு ஆமா இந்த பூவினில் நான் பாட அமையா என் நாவில் வந்து உதிப்பாய் பூதமே குருபரணி வெற்றி வேலா வெற்றி வேலா கொண்டல் வண்ணமால் மருவா அரக்கருளித்தோனி அத்தனுக்கு திருமகளே திருமகளே ஆறு இடவேள் முருகா வேல் முருகா ஆனக்குறவள்ளி மணவாள மலவாழையே இந்தூரங்கதை கூதவாய் கதை கூதவாய் கண் கொடுத்த கலைமகளே கண் கொடுத்த கலைமகளே எனக்கு கதைக்கு வந்து அருள் முறைவா துணை எனக்கு நினைவருள வேண்டும் அம்மா சுவாமி அமிர்தத்தில் பிறந்தவர் யாரு யாரு அழகு ராசம் சங்கிலி போதும் மா போதும் வழிய போதும் ஆய்த்த ராசம் சங்கிலி போதும் சுவாமி ஆளி போதும் உரிமை போதும் சங்கிலி பூதம் பாம்பு சட்டைக்குள்ள ஒளிந்தவர்தான் சட்டநாதன் கேத்திரபாலை ஏது என்ற நாகத்துக்கு விமோச்சனம் கொடுத்தவர்தான் உனக்கு கேத்திரபாலன் உருவையர் சட்டநாதன் கேத்திரபாலை சுவாமி சங்கிலி பூதத்தாரு எந்த சுரிமுத்தையர் வாசலே மேல வாசல் குளிருக்கும் ராஜன் சங்கிலி பூதம் இந்த மண்டபத்து கோயில் பூதத்தாரே சட்டநாதன் கேத்திரபாலம் கேத்திரபாலே சுவாமி சங்கிலி பூதத்தாரு சங்கிலி பூதம் கதைகள் பாட கதைகள் பாடே கதைகள் பூதம் கதைகள் பாடே சக்தி உமையவரே அது முறைவா கிளே பூதம் கதைகள் பாட கதைகள் பாடு கையிலை கைலாச வாசலில் யாரெல்லாம் குழுவில் தேவலோக கையிலை ஆண்டவன் தான் ஜீவ வருமாய் ஆண்டவன் தான் ஜீவ வருமாய் ஆதிசக்தி பார்வையோ நல்ல பரம வெள்ளி கைலையில ஆணும் பார்வதியோ உடனே கொலுவிருந்தார் பார்க்கடல் வைகுண்டத்தில்
பச்சைமாளும் லட்சுமி ஆனந்தம்மா குழுவிருந்தார் பிரம்மலோக பட்டணத்தில் நான்முகன் பிரம்மனோடு நான்முகன் பிரம்மனோடு நாயகி சரஸ்வதியும் குழுவிருந்தார் நான்முக பிரம்மனோடு நான்முக பிரம்மனோடு சரஸ்வதியும் குழுவிருந்தாயே ஐயா நான்முகன் பிரம்மனோடு நாயகி சரஸ்வதியும் குழுவிருந்தாய் தேவலோக கைலையிலே யாரெல்லாம் குழுவிருந்தாள் ஆதிமூல கணவதியோ ஆறுமுக வேளவாயே நந்திப்பட பூதப்படை நாலு லட்சம்பை படையோ அகஸ்தியராம் புலந்தியரா அழகு கும்ப மாமுனியோ கட்டமோனி மச்சமோனி கட்டமோனி மச்சமோனி ஆதிக்கையில இல குழுவிருந்தே மோனி அதே மோனி அதே மோனி அதே மோனி கைலையிலே கைலையிலாம் குழுவிரவர்கள் அமரலோக கைலையிலாம் தொண்டர்கள் அடியார்கள் அமரர்கள் சித்தாதி கூட்டத்தோடு 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 பெருமா குருவிருகாதே கூட்டத்தோடு ஜெய பெருமா குருவிருகாயே தேவலோக கைலாய பர்வதத்தில் ஆண்டவன் சிவபெருமான் அம்மை உமாதேவி பர்வதாதேவி பர்வதாதேவியானவள் ஆதிமூல கணவதி சரி ஆறு முகத்தோடு வடிவேலர் வடிவேலன் நந்திப்படை பூதப்படை சரி 44 லட்சம் பேய்ப்படைகள் பேய்ப்படைகள் சிவனோடு சனிவரும் ஆமா ஜோதி மார்க்கண்டரும் சரி கைலாய பர்வதத்தில் குழுவிருந்தார்கள் வெள்ளியங்கிரி கைலாசத்தில் ஆமா அன்பர்கள் சரி தொண்டர்கள் தொண்டர்கள் அடியார்கள் அடியார்கள் அமரர்கள் ஓஹோ அப்படி அனைவர்களும் குழுவிருந்து வருகிறார்கள் வருகிறார்கள் குழுவிருந்து வரக்கூடிய நாளையில் நாளையில் அப்போ ஒரு நாளே தினமதிலேவர்களும் மூவர்களும் பரமவள்ளி கைலையில கைலையில பகவானை தரிசனம் பண்ணவே பகவானை தரிசனம் பண்ண வேண்டும் என்று தேவர்கள் முனிவர்கள் முனிவ பெருமக்கள் எல்லாம் வருகிறார்கள் வருகிறார்கள் அப்படி வந்தோம் வந்து ஆண்டவன் சிவபெருமானை தரிசனம் பண்ண தரிசனம் செய்வது ஆதிபராசக்தி உமாதேவி அங்கேற்கண்ணி அங்கேற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாதரட்சகி ரஜகி அந்த பார்வதியும் பகவானையும் தரிசனம் பண்ண தரிசனம் செய்வதற்கு தேவர்கள் வந்தபோது ஆமா அப்படி வந்தபோது வருகிற போது தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வந்து வந்து
ஆண்டவா பகவானே தரிசனம் பண்ணும்போதுதான் ஆமா அவங்க படுற கஷ்ட நஷ்டத்தை சொல்றாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை புள்ளிஞ்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை புள்ளிஞ்சு சொல்றாங்க. கஷ்ட நஷ்டத்தை ரொம்ப சங்கடப்படுதாங்க ஐயா. என்ன கஷ்ட நஷ்டம்? அவங்களுடைய கஷ்டத்தை ஐயனே ஆண்டவரே பகவானே பகவானே தேவர்களின் வார்த்தை வார்த்தை ஆண்டவா என்ன பகவானே என்ன என்ன என்னது ஆமா இன்னும் ஆண்டவா என்ன என்ன அதாவது நாங்கள் நித்தம் செத்து செத்து பிழைக்கும் செத்துதான் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆமா ஒரே யுத்தம் ஒரே தர்க்கம்தான். ஆமா அதனால ஆண்டவா பகவானே பகவானே அதனால தேவர் துன்பம் தீர்க்கவே மருதம் கடைய வேண்டும். ஆண்டவா தேவர் துன்பம் தீர்க்க வேண்டும் தீர்க்க வேண்டும் தேவாமிரதம் கடைய வேண்டும் கடைய வேண்டும் கடைய வேண்டும். அப்படி அப்படி நாங்கள் சாப்பிடவே வேண்டும் ஐயா காத்தருள வேண்டும் ஐயா என்று சொன்ன போது என்ற தேவரர்கள் எல்லாம் பகவானுக்கு முன்பாக பகவானுக்கு முன்பாக தான் படக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை சொன்ன போது சொல்லுகிற வேலையில அதற்கு ஆண்டவன் சிவபெருமான் என்னையா அங்க ஐயா தேவர்களே 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 உங்க கஷ்ட நஷ்டத்துக்கு பரிகாரமாக என்ன என்ன பார் கடலிலே சென்று நீங்க தேவாமிரதம் கடையலாம் 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 என்று எப்படி தேவாமிரதம் கடைவதற்கு என்ன தெரியுமா? அங்கே பூமி ஒரு தாலியாக ஒரு தாலியாக ஒரு மத்தாக ஒரு பாலாக ஆவி ஒரு கரணன் ஒரு கயிறாக ஒரு கயிறாக தேவர்களே என்ன உங்க கஷ்ட நஷ்டத்துக்கு சரி பரிகாரமாக தேவாமிரதம் கடையுங்க. ஆமா அந்த தேவாமிரதம் கடைந்து சரி கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை அமிர்தத்தை அங்கிட்டு அனைவர்களும் சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க பாத்துக்கோங்க என்று சொன்ன தேவர்கள் பார்த்தாங்க தேவாமிரதம் கடைய வேண்டும் என்று ஒரு தாலியாகி ஆவி ஒரு பாலாகி ஆவி ஒரு பாலாகணன் ஒரு கைலாக ஆவி ஒரு பாலாகவும் ஆமா ஆவி வரணனும் சரி ஒரு கயிறாகவும் சரி தேவர்கள் ஒருபுறமும் ஆமா அசுரர்கள் மறுபுறமும் 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 சேர்ந்து தேவாமிரதம் கடைங்க. நல்ல முறையில கடைங்க பூசாவில விடுங்க பூசாவில உடனே அந்நேர வேளையில் வேளையில் தேவர்கள் ஒரு பக்கம் அவள்லாம் ஒரு பக்கம் அமரர்கள் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் அசுர கூட்டங்கள் ஒரு பக்கம் பூமி ஒரு தாலியாகவும் உத்திர சேடன் மத்தாகவும் ஆவி ஒரு பாலாகவும் ஆவி வர்ணன் ஒரு கயிறாகவும் கயிறாகவும் தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மறுபுறமும் அங்கிட்டு இங்கிட்டு இழுக்காம பாத்துக்கோ தேவாமிரதத்தை கடைதாங்க. நல்ல முறையில கடைதாங்களா என்ன செய்தாங்க என்ன செய்தாங்க கடைதாங்க நல்ல முறை அப்படி தேவாமிரதம் கடையும் போது கடையும் போது தேவாமிரதம் கடையும் போது கடையும் போது முதக்கடைந்த அமிர்தத்தில அமிர்தத்திலே ஐயனே அமிர்தத்தில் மூத்தவள் உந்த அன்பு பிறந்தாயே மொதக்கடைந்த அமிர்தத்தில் அமிர்தத்திலே தவளும் தான் பிறந்தாள்
மூத்தவனா யாரு? யாரு 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 மூத்தவனா? உங்களுக்கு அக்காவா? எனக்கு இல்லன்னா சாயண்டுகார் அக்கா. சாயண்டுகாருக்கு அக்காவா தான் இருக்கணும். சரி தானே? அதான் மூத்தவள். அவ பேர் தான் மூத்தவ மூதேவி. மூதேவி எமுதி எமுதி கடைசியில உன் அனுக்கிறக யாருக்கு வந்து கிடைச்சிருக்கு பாரு. அவளை நித்ரா தேவின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அவ அப்பேற்பட்ட மகராசி பாத்துக்கோ. மூத்தவ அவள் பேர் தான் மூதேவி. மூதேவி பிறந்த போது இறந்த போது அரைவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் தேவர்கள் முனிவர்கள் பார்த்தாங்க. ஆமா ஆமா, நேரடியா பகவானுக்கு முன்பாக ஓடி வந்து 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 ஆண்டவா மூடிடுவாள் என்று சொல்லி மூத்தவளை தான் அழைத்து வந்தான் பகவான். முதுகு புறம் வைத்துக் கொண்டார். மூத்தவளை விட்டோம்னா உலகத்தையே மூடிடுவா. ஆமா, மூத்தவளை விட்டோம்னா உலகத்தை ஒரே உட்கார வச்சு படுக்க வச்சிருவா. அதேதான் அதேதான் அனுக்கிறக அப்பயே பண்ண. அதனால ஆமா, மூத்தவளை அழைத்து அழைத்து ஆண்டவன் பகவான் அமையா தனது முதுகு புறம் வைத்துக் கொண்டார். ஓ, பின்னால முதுகு பக்கமா வச்சுக்கிட்டாரா? சரி. இரண்டாவது அமிர்தமா தானே அங்கே கடையும் போது இரண்டாவது அமிர்தத்திலே இரண்டாவது அமிர்தத்திலே தான் வீரங்க அமிர்தத்தில் ஸ்ரீதேவி தான் வீரந்தாள். இரண்டாவது அமிர்தம் கடையும் போது அந்த இரண்டாவது அமிர்தத்தில் ஸ்ரீதேவி பிறந்தாள். பிறந்தால் பிறந்தால் ஸ்ரீதேவி யாரு? யாரு? மகாலட்சுமி. ஓ, மகாலட்சுமி. மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கா. ஆமா, சரி. அதனால ஆமா, ஸ்ரீதேவியை அமையா மகாலட்சுமி அழைத்து அழைத்து பார் கடலிலே பள்ளி கொண்டு இருக்கின்றாரே அமையா. ஏன் பிடிக்க சீதியா? என்பெருமாள் கோபாலக்கண்ணன். ஆ, மாய கண்ணன், மாய கண்ணன். அந்த பரந்தாமன் வைகுண்டன் என்பெருமாள். ஆ, நம்பியம்பெருமாள். அந்த என்பெருமாளுக்கு ஆமா இந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமி மனமுடித்து வைத்தார். மனமுடித்து வைத்தார்கள். பிறகு மீண்டும் தேவாமிரதத்தை கடையணும் சொல்லி கடையிட வேண்டும் என்று எப்படி கடையின்றார்கள்? எப்படி அப்படி மூணாவது அமிர்தமாக அமிர்தமாக அங்கே கடையும் மூணாவது அமிர்தத்திலே மூணாவது அமிர்தத்திலே ரசபம் வந்து ஐயோ மூணாவது அமிர்தத்திலே அமிர்தத்திலே வந்து பிறந்த போது மூணாவது அமிர்தத்தில் என்ன பிறந்தது? விஷமம் பிறந்தது. சரி, விஷமம்னா என்னது? என்ன? அதுதான் காளை வாகனம். ஓ, ரிஷபம் என்றால் காளை வாகனம். நந்தி பகவான். ஓ, நம்ம நந்தி, நம்ம நந்தி. அதான் ரிஷப வாகனத்தை அழைத்தார் அமையா சிவபெருமான். சரி, தனக்கு வாகனமாய் வைத்துக் கொண்டார். வாகனமாவே வைத்துக் கொண்டார். சரி, பிறகு ஆமா தேவாமிரதத்தை கடையணும் சொல்லி யார் வருகிறாள்? மறுபடியும் கடைதாங்க. அப்படி நாலாவது அமிர்தம்மா அங்கே தானே அவர் கடையும் போது கடையும் போது நாலாவது அமிர்தம்மா போது கடையும் போது அமிர்தமாவது அமிர்தத்தில் என்ன பிறந்தது? என்ன நாலாவது அமிர்தத்திலே அஞ்சி வந்து பிறந்திடுவா
பிறந்த போது ஆண்டே வந்தான் சிவபெருமாள். நஞ்சை நாமல் விட்டுமாள். நாடல் இந்து போகும் என்று தேவலோக கைலையில் அம்மா நாலாவது அமிர்தத்தில் அம்மா நஞ்சி வந்து பிறந்த சாரி நஞ்சை விட்டோம்னா நாடே அழிந்து போகும். அழிஞ்சிரும்லா அழிஞ்சிரும்லா அழிஞ்சிரும்னு அம்மா என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமா நஞ்சை அவர் கையில் எடுத்து பரமனான சிவபெருமா உள்ளங்கையில் வைத்து கொண்டு ஆண்டவன் உருண்டை போகோல் தான் திரட்டி அண்ணாந்து வாயில் போட்டு அண்ணாந்து வாயில் போட ஆண்டவன் நாம் பகவான் வாயில் ஆண்ட வந்தான் பகவான். நஞ்ச விட்டோம்னா நாடழிந்து போகும் போகும் என்று ஈஸ்வரன் நஞ்ச கையில் எடுத்து சரி அந்த நஞ்சை எடுத்து விழுங்கினார். வாயிலே விழுங்கினார். அப்ப இத யார் பார்த்தா? யார் பார்க்கறா? பார்வதியா? ஆதிபராசக்தி அம்மா உமையவள் பார்வதி ஏறிட்டு பார்க்கறா. உமா பார்வதி பார்த்தா ஐயோ என்ன ஆச்சு? ஆண்டவன் நஞ்சை விழுங்கி விட்டாரு. விஷத்தெல்லாம் முழுங்குதாரு. விஷத்தெல்லாம் முழுங்குதாரு. விஷமானதை முழுங்கிட்டாருன்னா என்னத்துக்கு ஆகும்? ஆண்டவன் இருப்பாரா? ஐயோ இந்த கையில நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இருக்க முடியுமா? அதனால என்னதோ ஆயிடு. ஏழே சக்தி ஓகுமா பார்வதியா ஓட்டு ஓட்டமா ஓடி பகவானோட கண்டத்தையும் பகவானோட கண்டத்தையும் தான் பிடித்தாள் பார்வதியா. ஆதிசக்தி பார்வதியாள் அங்கையர் கண்ணியவை பகவான் கண்டத்தை ஓடோடி வந்து எட்டி பிடிச்சிட்டா. எட்டி பிடிச்சா எட்டி பிடிச்சிட்டா ஒரே புடியா ஒரே புடியா பிடிச்சா. யா யா பகவான் நஞ்சை விழுங்கிட்டார் அல்லவா? அதால பிடிச்சா கண்டத்தை எட்டி பிடிச்சாரு. அங்கே இருக்கு பிடிச்சிட்டா பாருங்க. ஒரே இருக்கு ரெண்டு ரெண்டு பக்கமும் சேர்த்து பிடிச்சிட்டா. ஆமா அதனால நஞ்சை விட்டோம்னா நாடழிந்து போகும்னு பகவான் எடுத்து விழுங்கினாரு. சரி இந்த பார்வதி பகவான் அந்த நஞ்சை விழுங்கிட்டாருன்னு சொல்லி சொல்லி கண்டத்தை எட்டி பிடிக்கும் போது சரி அந்த நஞ்சானது என்ன என்ன பகவான் மேலும் போகாம ஆமா உடலுக்குள்ளேயும் போகாம கண்டத்திலேயே ஜனித்தது. சரி என்ன காட்சி அம்மா என்ன சக்கி பிடிச்சாலும் சக்கை பிடிச்சவனா கண்டத்திலே ஜனித்தது. ஆமா உடனே பகவான் மேனி எல்லாம் சரி நீல நிறமா ஜனித்தது. ஆமா அப்படி நீல நிறமாய் ஜனித்த போது என்ன தேவர்கள் முனிவர்கள் பார்த்தாங்க. என்ன என்னையா ஆண்டவனுக்கு கரை கண்டர் நீல கண்டர் என்று ஒரு பெயர் நாமத்தை கொடுத்தாங்க. கொடுத்தாங்க கொடுத்தாங்க. என்ன நாமம்? நீல கரை கண்டர். நீலகண்டன் என்று பெயர் நாமத்தை கொடுக்கறாங்க. நீல நிறத்தில் எணித்ததா நீலகண்டன் என்று பெயர் நாமத்தை பெயர் நாமத்தை கொடுத்தார். அப்படி பெயர் நாமத்தை கொடுத்து சரி அப்படி மீண்டும் தேவாமிர்தம் கடையணும் அமையா என்று தேவர்கள் ஒருபுறம் சரி அசுரர்கள் மறுபுறம் மறுபுறம் பூமி ஒரு தாலியாக ஆமா உத்திரசேடன் மத்தாக சரி ஆவி ஒரு பாலாக அமன்னு ஆவி மரணன் கயிறாக அம்மா அப்படி தேவாமிர்தம் கடையும் போது சரி அஞ்சாவது அமிர்தத்தில் என்ன என்ன பிறந்தது? என்ன பிறந்ததுனா அந்த ஐந்தாவது அமிர்தத்தில் ஐந்தாவது அமிர்தத்தில் பஞ்சாட்சரம் பிறந்திடுமா? பஞ்சாட்சரம் பிறந்த போது தேவர்களும் மூவர்களாய் பஞ்சாட்சரம் கையில் எடுத்து பகவானே என்று சொல்லி
என்று சொல்லி நெற்றியில அணிந்து கொண்ட என்ன பகவானே என்று சொல்லி அணிந்து கொண்டார். ஐந்தாவது அமிர்தத்தில் பஞ்சாட்சரம் பிறந்தது. ஆமா, பஞ்சாட்சரம் பிறந்தது. பஞ்சாட்சரம்னா திருவண்ணீர். ஆமா, அதை எடுத்து தேவர்கள் நெற்றியில சிவபெருமானை நினைத்து அணிந்து கொண்டார்கள். பிறகு என்னாச்சு? பிறகு ஆறாவது அமிர்தம் ஆணே அங்கே கடையும் போது ஆறாவது அமிர்தத்தில் ஆன வந்து பிறந்து ஆறாவது அமிர்தத்தில் வெள்ளையான பிறந்திடுமா? வெள்ளையான பிறந்தபோது ஆண்டவன் சிவபெருமாள் யானையத்தான் தோலுரித்து ஆசனமா போத்தி இப்படி தேவர்கள் ஒருபுறமுமாக, அசுரர்கள் மறுபுறமுமாக தேவாமிர்தம் கடையும் போது ஐயா ஆறாவது அமிர்தத்தில் வெள்ளை யானை பிறந்தது. வெள்ளை யானை வந்து பிறகு வெள்ளை யானைன்னா ஐராவதம். ஓஹோ, உடனே ஆண்டவன் பகவான் ஏன் பகவான் அந்த வெள்ளை யானையை தோலுரித்து ஆண்டவன் ஆசனமாய் போர்த்தி கொண்டான். பிறகு தேவாமிர்தம் கடைய வேண்டும் என்று தேவர்கள் கடையும் போது என்னென்ன அந்த ஏலாவது அமிர்தமது ஐயா அமிர்தமது கடையும் போது அமிர்தத்தில 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 எழுப்பூதம் வந்து பிறகுடையுவார். அமிர்தத்தில அருமறை வெள்ளிக்கால் பூதங்களா ஆவி பூதா உருமி பூதா உருமி பூதா அழகு ராஜ கங்கண பூதங்காருவா எல்லாத்துக்கும் இளைய பூதா ஏற்ற ராச மண்ண சங்கேரி பூதா இளைய பூதா ஐயா இளைய பூதா ஏற்றல சங்கேரி பூதோ அவரோ என்ன என்ன சொருவம் கொண்டு அவரேவம் கொண்டு எழுந்தருளி பிறந்தாரானா சங்கிலியா மாறா பூவா மாறா பூவா இருப்பு சங்கிலி கையோமாக கையோமாக மீதமிட்ட மத யானை போல யானை போல மத யானை சுரூபம் கொண்டு சுரூபம் கொண்டு ஏழு யானை செமக்கு முன்னா செமக்கு முன்னா செமக்கு முன்னா செமக்கு முன்னா இளவயிறு தன்னோ செமக்கு முன்னா உண்டே
இளவயிறு தன்னழகா தங்கு தடி இருப்பு தடி இருப்பு தடி ஈறி விட்ட நாமங்களா 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 கிளிமூக்கு வாயழகா கையில பிறந்த பிறந்து தேவர்களோ தான் பயந்து தான் பயந்து ஆண்டவனே பகவான் பகவான் ஏழாவது அமிர்தத்தில அப்போ தேவர்களும் இடுக்கிட்டு மெய் மாறாது மேகமெல்லாம் படபடந்து பதறி கை பதறி முன்னால் வருவார் ஈஸ்வரனே பகவானே அம்மா ஏழாவது அமிர்தத்தில் அமன் ஏழு பூதம் பிறந்திருக்கு உடனே தேவர்களும் சொன்ன போது ஆண்டவன் தான் பகவானே பகவான் ஏறெடுத்து பார்த்தார் சரி அப்போ என்ன விஸ்வ ரூபத்துல இருக்கின்றாரு அம்மா ஏழு பூதம் பிறந்திருக்கு பிறந்திருக்கு யாரெல்லாம் மாபூதம் ஆமா ஒண்ணு வெளிய பூதம் ரெண்டு கருமறை வெள்ளிக்கால் பூதம் மூணு மூணு ஆவி பூதம் நாலு உரிமை பூதம் அஞ்சு அழகு ராசகங்கண பூதம் ஆறு எல்லாத்துக்கும் இளைய பூதம் யாரண்டு ஏற்ற ராஜமண்ண சங்கிலி பூதம் சங்கிலி பூதம் தங்க சங்கிலி மாறாப்பு மாறாப்பு இருப்பு சங்கிலி கையுமாக நீல விட்ட மத யானை சுரூபத்தோடு கீறி விட்ட நாமங்கள் கிளிமூக்கு வாயழகு வாயழகு அப்படி விஸ்வரூபத்திலே பிறந்த போதுதான் அமன கைலாய பர்வதத்தில் சரி ஆண்டவன் சிவபெருமான் மகனே சங்கிலி பூதம் உன்னை பார்த்து தேவர்கள் மூவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க ஐயா அதனால என்னப்பா இந்த சுரூபத்தை விடுத்து இந்த சுரூபத்தை வேற சுரூபமா மாற்றி வேற சுருபத்தில் வாடா என்று சொல்றா உடனே என்ன அந்த ராஜமன்னனாகிய சங்கிலி போதும் என்னையா அந்த சுருபத்தை விடுத்து ஆமா வேற்றொரு சுருபத்தில் வாராரு எப்படி வாராரு எப்படி வாராரு தெரியுமா எப்படி என்ன ஐந்து வயது சிறுவன் போலே குழந்த போலே குடும்பி போனோரி விட்ட நாமங்கள் வாயழகு ராமன் படிக்கத்தால் போனோத்தால் தாழ்வடமோ அவர் சின்ன அஞ்சிறு சிறுவனாக சிறுவனாக பிறந்த பிறந்த போது பகவானுக்கு முன்னால் முன்னால் நாள் வந்து பக்தியோடு இருக்கும் போது இருக்கும் போது பக்தியோடு இருக்கும் போது இருக்கும் போது இருக்கும் போதே இருக்கும்
அப்படி பாலகம் பூதத்தாரோ உதயத்தாரோ பகவானுக்கு முன்னாலே முன்னாலே பாலகம் பூதத்தார். ஆமா, ஐந்து வயது சிறுவனாக சிறுவன் போல வடிவம் கொண்டு அந்தன குழந்தை போல் குழந்தை போல் முதலை போல நாள் பூநூல் பூநூல் அணிந்து பொன்பதித்த தாழ்வடம் 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 தங்கத்தினால் பூநூலா பூநூலாம் தான் பதித்த வயிற்ற தாழ்வடம் 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 கோதண்ட ராமம் பதிக்கங்கள். ஆமையா, ஏ ஆகையால் ஆமா ஐயாவாகிய சங்கிலி பூதம் சங்கிலி பூதம் சின்னஞ்சிறு சிறுவனாக பகவான் முன்பாக வருகின்றார் வருகிறார் பகவான் முன்பாக வந்து அமர்ந்து அடிபணிந்து நிற்கும் போது என்ன என்னென்ன மகனே சங்கிலி பூதம் ஏ பூதம் என்னுடைய வார்த்தை கேளுப்பா. என்ன 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 ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. நானோ தில்லைவன காட்டுக்கு திருநடனம் ஆட போறேன். ஆட போகிறேன் போறேன் தில்லைவன காட்டு நடந்துக்கு திருநடனம் ஆட போறேன். பாத்துக்கோ திருநடனம் ஆட போறேன் திருநாட்டியம் ஆட போறீங்களோ. நான் நடனம் ஆடும் வருவரைக்கும் ஆடி வருவரைக்கும் வேலையில இந்த கைலாய பர்வதம் மட்டுமல்ல வேற என்னெல்லாம் இந்த மூன்று லோகத்தையும் இந்த லோகத்தெல்லாம் நீதான்ப்பா பாதுகாக்கணும். உன் பொறுப்பு பாத்துக்கோ எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். ஏ புதம் ஆமா இதுல எந்த குறைவும் ஒண்ணு கூட வராம பாத்துக்கிடணும் என்று சரி ஆண்டவன் சிவபெருமா என்னையா அவரிடம் அந்த மூன்று உலகத்தையும் ஒப்படைத்து விட்டு சரி பகவானோ தில்லைவன காட்டுக்கு திருநடனம் ஆட சென்று விட்டார். ஆமாண்ண அப்போ இவர் தில்லைவன காட்டுக்கு போன போது என்ன என்ன ஐயாவாகிய புதத்தார் ஆனவர் நாயகனாயிருந்து கொண்டு இருந்து கொண்டு பரமலோகம் முழுவதெல்லாம் பூதங்காத்துவார் அமரலோகம் முழுவதெல்லாம் காத்து வரும் நாளை ஆண்டவன் சிவபெருமா என்ன போனவர் தில்லைவன காட்டுக்கு எட்டோட எட்டு நாளா திருநடனம் ஆடினவர் வரவே இல்லை வந்துட்டா என்னது அவன் இப்பந்தான் வந்திருக்கா வரவே இல்லை வரவே இல்லையா யாரு வந்துட்டா யாரும் தெரியலையா. அம்மா ஆகையால அம்மையா ஆண்டவன் சிவபெருமா ஆமா தில்லைவன காட்டுக்கு போனவர் திரும்ப வரவே இன்னும் வரவே இல்லையே அதனால ஆமா தேவர்கள் மூவர்கள் எல்லாம் ஓடோடி வந்து 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 அம்மா பார்வதி பார்வதி ஆண்டவன் எங்கே போனாரம்மா பகவான் எங்கே போனாரம்மா என்று கேட்கும் போது ஆண்டவன் எங்கே போனாரம்மா என்று பகவான் எங்கு போனாரம்மா தேவர்கள் எல்லாரும் கேட்கும் போது கேட்கிற வேலையில உடனே பார்வதா தேவி என்ன என்னை என் மகன செங்கிலி போதாங்கிலே போதோ பாலகனே பாலகனை வார்த்தைகளோ மகனே செங்கிலி போதாம் என்ன என்ன ஆண்டவனோ தில்லைவன காட்டுக்கு திருநடனம் ஆட சென்று இருக்கிறார். சரி அதனால நீ போய் பகவானை அழைத்து வா வா அழைத்து வா அழைத்து வா என்று சொல்ல சரி பாலகன் பூதத்தார் ஆனவர் என்ன என்ன ஆண்டவனை அழைப்பதற்கு சரி எப்படி வருகின்றார் எப்படி என்ன அமிர்தத்தில் பிறந்தவர் மன்ன பூதத்தாரு பூதத்தாரு நல்ல பூதத்துக்கு நல்ல பூதந்த அழகம் பூதத்தாரோ பல்லாக்கு மேல் ஏறியல்லோ பூதங்களும் சுமத்து வர அவர்கள் முழங்கி வர அழகு மன்னம் பூதத்தாரோ பகவானை தேடியல்லோ பாலகன மாறபோது
தில்லைவன காட்டு பக்கம், தில்லைவன காட்டு பக்கம் பூதத்தாரும் ஆரவோ, தில்லைவன காட்டே பக்கோவே. மாமன்னர் போல வடிவத்தை வடிவத்தில் இருந்து அந்த பல்லாக்கிலே வருகின்றார். வருகிறார், வருகிறார். அப்ப ஆண்டவன் சிவபெருமா என்ன எட்டோட எட்டு நாளா என்ன எங்க இருக்காரு? தில்லைவன காட்டுல நடனாட போயிருக்காரு. ஆடி முடித்து விட்டு, ஆடி முடித்து விட்டு பகவான் எதிராகவே வாரார். எட்டோட எட்டு நாளா கழிச்சு இங்க வாரார் கைலாசத்துக்கு. ஆமா, ஆமா. உடனே பார்த்தார் பூதத்தார், என்னையா ஆகா ஆகா, நாமளுக்கு முன்பாக சிவபெருமான் எதிராக வாராரே, வாராரே, வாராரே. ஒரு பெரிய மனுஷனுக்கு முன்னால போலாமா? போக கூடாது, போக கூடாது. அதனால பகவானுக்கு முன்பாக எதிர போக கூடாது, எதிர போக கூடாது, நிக்க கூடாது பாத்துக்கோ என்று. ஆமா, ஐயாவாகிய சங்கிலி பூதமானவர் எதிராக வந்த போது, வருகிற போது எங்கன போய் ஒளியலாம்னு பாக்காரு. எந்த இடம் நமக்கு ஏற்ற இடமா இருக்கு? அவர் கண்ணில் அகப்படப்படாதுல. ஆமா, அவர் கண்ணில் அகப்பட்டு அவர் சாபத்துக்கு ஆளாயிருவோம். பன்னிரண்டு வருஷமா பார தவத்தை செய்து செய்து ஒரு பாம்பு சட்டைய சரி அங்க அப்படி கலட்டி போட்டுருக்கு. ஆமா, உடனே அந்த பாம்பு சட்டைய பார்த்தாரு, பார்த்தாரு. உடனே என்ன செய்தார், என்ன செய்தாரு? அந்த பாம்பு நல்ல சட்டையில பாலகனும் பூதத்தாரு சொருவம் கொண்டல்லவோ, சொருவம் கொண்டல்லவோ பாம்பு சட்டையில ஒளிந்தாரு. ஆம்போட சட்டையில பூதத்தாரும் ஒளியும் இதை யார் கண்டறிந்தார்? யார் யார் பார்த்தா? சிவபெருமான் பார்த்துக்கிட்ட. சரி மகனே, சங்கிலி பூதம், ஏ சங்கிலி பூதம், என்ன கண்டு நீ ஒளியலாமா? ஒளியலாமாப்பா, ஒளியலாமா? என்ன கண்டு நீ ஒளியலாமா? ஒளியலாமா? இது உனக்கு ஆகுமா? அதானே, அதனால சரி என்ன கண்டு நீ ஒளியாத, ஒளியாத. அதனால மகனே, மகனே, நீ பாம்பு சட்டையில் ஒளிந்ததால, ஒளிந்ததால மகனே, பாம்பு சட்டையில ஒளிந்ததால உனக்கு சட்டை ஒரு பெயரும் ஏது என்ற நாகத்திற்கு, நாகத்திற்கு சட்டைக்குள்ள நீயும் ஒளிந்ததால சட்டநாதேத்திரபாலேத்திரபாலேத்திரபாலேத்திரபாலேத்திரபாலேங்கிலி பூதத்தால் பாம்பை சங்கிலி போனே, பாம்பு சட்டையில் நீ ஒளிந்ததால், ஒளிந்ததால உனக்கு சட்டநாதம் ஒரு பேர், ஒரு பேர் கேது என்ற நாகத்திற்கு. ஆமா, அந்த கேது என்ற நாகம் அது என்னது? கேது என்ற நாகத்திற்கு, நாகத்திற்கு சட்டையில் ஒளிந்ததா, ஒளிந்ததனால நாகமானது விமோச்சனம் அடைந்தது. விமோச்சனம் அடைந்தது. அதனால் உமக்கு கேத்திரபாலன் என்று ஒரு பெயர், ஒரு பெயரும் தருகிறேன். சட்டநாதன் கேத்திரபாலன் சங்கிலி பூதமப்பா. ஆமையா, நீ இச்சனம் இங்கு இருக்க வேண்டாம், 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 பூலோகம் போ என்று என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் அமையா
சங்கிலி பூதத்துக்கு அம்மையா என்ன வரம் கொடுத்தார் தெரியுமா? என்ன? அங்கே ஆக்கு வரும் அடிக்கு வரும் அடிக்கு வரும் 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 கொடுக்க வரும் பிணிகள் நீரால் தீர்க்கு தான் கொடுத்து அண்ணனான பூதத்தாரு பூலோகாது மகனே மகனே என்ன என்ன பாம்பு சட்டையில் உணிந்ததால் உனக்கு சட்டநாதன் சட்டநாதன் கேத்ரபாலன் என்று பெயரையும் கொடுத்து வரத்தையும் கொடுத்து மகனே ஏ மகனே அந்த சுத்தங்கிரி பர்வதம் சோமகிரி பர்வதம் பர்வதம் அழகுகிரி பர்வதம் அழகுகிரி பர்வதம் அட்டகிரி பர்வதம் அட்டகிரி பர்வதம் அட்டகிரி பர்வதத்திலே சரி அழகு சந்தன காவு இருக்கு. அந்த சந்தன காவிலே சந்தன தேக்கு மரத்துல போய் போய் நீ அமர்ந்துக்கலாம் என்று அவங்க வந்தாங்க.